டிஎன்பிஎஸ்சி மூலம் பல்வேறு துறைகளில் பணியிடங்களை நிரப்ப 1253 பேர் தேர்வு. ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கு 752 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 1598 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். திமுக அரசு பெரிய திட்டங்களை கொண்டு வரவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாட்டிற்கே முன்னோடியாக பல சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்திருப்பதாக அமைச்சர்கள் பதிலடி. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் பேட்டி. கூட்டணி வேண்டுமென்றால் அதிமுகவினர் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டுமென நிபந்தனை. நாளை மாலை விண்ணில் பாயும் இன்சாட் 3DS செயற்கைக்கோளுக்கான கவுண்ட் டவுன் தொடக்கம். வானிலை மாற்றங்கள் குறித்து தகவல் அளிக்க விண்ணில் ஏவப்படுகிறது. தன் குழும தலைவருக்கு இந்தியாவின் மதிப்பிற்குரிய தொழிலதிபர் விருது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறப்பாக பங்காற்றி வருவதாக பாராட்டு. காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதற்கு மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் கடும் கண்டனம். வருமான வரித்துறை தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்ததை தொடர்ந்து விடுவிப்பு. சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாயில் புற்றுநோய் ஏற்படுத்தும் ரசாயனம் இருப்பது உறுதி. தயாரிப்பு நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை பரிந்துரை. டெல்லி சட்டமன்றத்திலிருந்து பாஜக எம்எல்ஏக்கள் 7 பேர் சஸ்பெண்ட். துணைநிலை ஆளுநர் உரையின் போது அமளியில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. பீகாரில் நடைபெறும் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணத்தில் விவசாயிகளுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடல். ராஷ்டிரிய ஜனதாதள மூத்த தலைவர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்பு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500th விக்கெட்டை வீழ்த்தினார் ரவிச்சந்திரன் அஸ்வின். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3rd டெஸ்ட் போட்டியில் சாதனை படைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.